பரச்சந்திரன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எஸ், மிஸ்டர் பரச்சந்திரன், இப்ப நீங்க போலீஸ் கமிஷனர் போஸ்ட்ல இருக்கீங்க இல்ல? இல்ல. வை? ஏன் வை அப்படிங்கறத கேள்வி என்ன? அதுக்கு பதில் எனக்கு தெரியாது. I am on indefinite leave, Your Honor. That means, உங்கள் மறுபடியும் transfer பண்ணிக்காங்க. Yes. அதாவது, in 1994, இதோட நீங்க ஏழு முறை transfer ஆயிருப்பீங்க, இல்லை? Exactly. இப்படி அடிக்கடி ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகிற ஒரு போலீஸ் ஆஃபீசர் தான் நீங்க. Objection. Overruled. இந்த கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க ஒரு தீராத தலைவலியா இருக்கீங்க இல்லையா? Objection. Tolstoy. வெளிநாட்டு மார்க்கெட்ல கோடி கணக்குல வில போகிற ஹீரோயின்ங்கற போத மருந்த கைவசம் வெச்சிருந்தாங்கங்கற குற்றத்தை சுமத்தி இதுக்கு முன்னாடி நீங்க திருப்பூர்ல ரூரல் எஸ்பியா இருந்தப்போ இதோ இங்க நிக்கிற அப்பாவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. தட் இஸ் ஆன் 12th of January 1993. Am I right? Yes. இந்த கேஸ்ல பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியும் நீங்க இவங்கள கை. You may be right. How many times? அவ்வளவு கரெக்டா ஞாபகம் இல்ல. பட் இவங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கு யுவரானர். 8 தடவை for a variety of charges. ஆனா இவங்களுக்கு எதிரா ஒரு கேஸ கூட நிரூபிக்க இதுவரைக்கும் உங்க அதிகாரிகளால முடியவே இல்ல. ஆதாரம் இல்லாத ஒரு கிரிமினல் கேஸ வேணும்னே புதுசா உருவாக்கி நீங்க இந்த அப்பாவி இளைஞர்கள் மேல குற்றத்தை இப்ப சுமத்தி கிரிமினல்ஸ்ங்கற முத்திரை குத்த முயற்சிக்கிறீங்க. அதானே உண்மை? நோ. மிஸ்டர் பரத், அந்த கையை கொஞ்சம் நீட்டுங்க. இந்த முரட்டுத்தனமான கைய வச்சு நீங்க கையில கிடைக்கிற மனுஷங்களை எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணி ரசிக்கிறீங்க இல்ல? That's none of your business. Mind your language. I'm sorry, Your Honor. நீங்க அரெஸ்ட் பண்றவங்கள அடிக்கிறது உண்டு இல்ல? Objection, Your Honor. Make your point. Yes, Your Honor. இங்க நிக்கிற போலீஸ் ஆபீசர் இந்த நாலு பேர்ல ஒருத்தரான ஆல்பர்ட் இதுக்கு முன்னாடி வேறொரு கேஸ்ல கைது செஞ்சு லாக்அப்ல வச்சு அடிச்சு கைய முறிச்சதால அன்னைக்கு ஏற்பட்ட கலவரத்தோட பத்திரிக்கை ரிப்போர்ட்ஸும் அதோட மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. மிஸ்டர் பரத், யார் மூலமாவோ உங்க கைக்கு கிடைச்ச ஹெராயின நீங்க ரகசியமா என் கட்சிக்காரங்களோட வண்டியில மறைச்சு வச்சு அவங்க மேல ஒரு பழி சுமத்தி அவங்கள அநியாயமா அரெஸ்ட் பண்ணி பயமுறுத்தி இங்க கொண்டு வந்திருக்கீங்க இல்ல? இங்க நிக்கிற அப்பாவிங்கள நீங்க இந்த கேஸ்ல புடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. Are you sure? Yes. ராமதாஸ், எஸ்பி விஜிலன்ஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற இல்லை. In 1993 ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது இந்த கேஸுக்கு ஆதாரமான ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு ஏற்பட்ட சம்பவத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி இங்க நிக்கிற ஆல்பர்ட்டும் பீட்டரும் அவங்களோட மத்த 3 பேரும் சேர்ந்து உங்களை நேர்ல சந்திச்சு திரு பரச்சந்திரனுக்கு எதிரா எழுதி எடுத்துட்டு வந்த ஒரு புகார் மனுவை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. Sir, this is absurd. Totally fabricated. And this bugger is a third rate. Order. Shut. Don't swear. I warn you, you can be tried for contempt. பழி உணர்வையும் முன்விரோதத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க என் கட்சிக்காரங்க மேல அநியாயமா இந்த பொய் கேஸ போட்டிருக்கீங்க இல்லையா மிஸ்டர் பரத்? அதான உண்மை? நோ. சட்டத்தை காக்குற ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படி பயந்த மாதிரி பதில் சொல்றது நல்லா இல்ல. கம் ஆன், சே யெஸ் ஆர் நோ. ஐ செட் நோ. ஆர்டர். தட் சவுண்ட்ஸ் மோர் லைக் ரிபியூக்.
நீங்க கத்துனது என்கிட்டயா இல்ல கோர்ட்டார் கிட்டயா? யுவர் ஆனர், கோர்ட்டார் முன்னாடி கூட மரியாதையோடையும் நிதானத்தோடையும் நடக்கத்தான் தயார் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டின ஒரு ஆபீசர் தான் உங்க முன்னாடி இங்க நிக்கிறவரு. கேட்டீங்கல்ல இவர் சத்தம் போட்டத, கண்ணு ரெண்டும் செவந்து உருள்றத பாருங்க. சார், மை பாயிண்ட் is that this case has been concocted by a cruel, brutal and perverted police officer to harass these innocent youngsters. They have unfortunately fallen victims on his wrath. And hence I plead, Your Honor, that these accused may kindly be acquitted of all the baseless charges levied against them. That's all, Your Honor. Court adjourned. மேடம், தப்பிச்சிருவாங்கல்ல? சான்சஸ் இருக்கு, தட்ஸ் ஆல். அந்த ஆளு அப்படியே நடுங்க வச்சிட்டீங்க. இதெல்லாம் வக்கீலோட சாமர்த்தியம் ஒண்ணும் இல்ல மிஸ்டர் பிள்ளை. உருவாக்கப்பட்ட சில ஆதாரங்களும், பணம் கொடுத்து ஒரிஜினல் மாதிரி தயாரிச்ச விஜிலன்ஸ் ரிப்போர்ட்டும், அப்புறம் காசுக்காக தன்னையே வித்துக்கிட்ட ஒரு விஜிலன்ஸ் ஆபீசர் தான் காரணம். எவ்வளவு கொடுத்தீங்க அந்த ஆளுக்கு? அது வந்து வேண்டாம். எனிவே, இந்த மாதிரி கேஸுங்களுக்கு இனிமே நான் வரமாட்டேன். இதுவே சேம்பர்ல சீனியர் அட்வொகேட் சொன்னதுனால தான் நான் அப்பியர் ஆகி வாதானே. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். தேங்க் யூ. Hi. Hi. Indu, kalakittiyame? It's all as grace. Vare. See you.